அரபிக்கடலில் உருவான தேஜ் புயல் இன்று அதிகாலை ஏமன் அருகே கரையை கடந்தது. அதிதீவிர புயலாக வலுப்பெற்ற நிலையில் இன்று அதிகாலை 2:30 முதல் 3:30 மணிக்குள் கரையை கடந்ததாக இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக கரையோரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டதாக ஏமன் அரசு தெரிவித்திருக்கிறது. புயல் காரணமாக ஏற்பட்ட சேத மதிப்பு கணக்கிடப்பட்டு வருவதாகவும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேஜ் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவ சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு ஏமன் அரசு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஓமன் ஏமனுக்கு இடையில் தேஜ் புயல் கரையை கடந்ததால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் இந்திய வானிலை மையம் விளக்கியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் மற்றும் கடத்தல் பொருட்களோடு பிடிபட்ட மண்டபத்தைச் சேர்ந்த 4 நபர்கள் என 12 நபர்களை அதிரடியாக கைது செய்து கடலோர காவல் படையினர் அவர்களை தெற்கு மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்றனர். தலைமன்னார் வழியாக இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மண்டபம் முகாமுக்கு சொந்தமான ரோந்து கப்பலில் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இந்திய கடல் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 4 மீன்பிடி பைபர் படகுகளையும் அதிலிருந்த 8 இலங்கை மீனவர்களையும் கைது செய்தனர். திரும்பும் வழியில் ரோந்து கப்பலை கண்ட இந்திய பைபர் படகு மீனவர்கள் தப்பியோட முயன்றனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் கடல் அட்டை மற்றும் சமையல் மஞ்சள்களை இலங்கை புத்தளத்துக்கு கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தல் பொருட்களோடு மண்டபம் மீனவர்கள் 4 நபர்களையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 600 கிலோ சமையல் மஞ்சள் மற்றும் 250 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மயிலாப்பூரில் உள்ள புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் மீன்கள் இறந்து மிதந்தன. கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்தில் ஏராளமான மீன்கள் இருக்கின்றன. குளத்தில் உள்ள மீன்களுக்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் உணவளிப்பது வழக்கம். இந்நிலையில் தெப்பக்குளத்தில் உள்ள மீன்கள் சில திடீரென்று இறந்து மிதந்தன. இதனால் குளம் முழுவதும் துர்நாற்றம் வீசியது. பின்னர் கோயில் நிர்வாகம் தரப்பில் இறந்த மீன்கள் அகற்றப்பட்டன. மீன்கள் இறந்ததற்கான காரணம் குறித்து கேட்டபோது சில சமயங்களில் இதுபோன்ற மீன்கள் இறப்பதும் மீன்களின் உற்பத்தி அதிகரிப்பதும் வழக்கமாக நடப்பதுதான் என ஊழியர் தெரிவித்தார். மேலும் கோயில் தெப்பக்குளம் முறையாகவே பராமரிக்கப்படுவதாகவும் இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கூறினார். பெரியார் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பிய தூத்துக்குடியைச் சேர்ந்த பாஜக ஆதரவாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கிராமம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் ரவி. பாஜக கட்சியின் ஆதரவாளரான இவர் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் திமுகவினர் மற்றும் முதல்வர் பற்றி விமர்சனம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பெரியார் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். மதம், இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு குழுக்களிடையே பகைமையை ஊக்குவித்தல், சமூகத்தில் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளுதல், வதந்தியை பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதலீட்டிற்கு அதிக வருவாயை விட பாதுகாப்பை எதிர்பார்ப்பவரா நீங்கள்? ரீட்டெயில் டைரக்ட் என்ற ரிசர்வ் வங்கியின் இணையதளம் வழியாக சேமிப்பு பத்திரங்களை முதலீடு செய்யலாம். 2021 நவம்பர் 21 தேதி இந்த இணையதளம் பிரதமர் மோடியால் தொடக்கி வைக்கப்பட்டது. அதில் புளோட்டிங் ரேட் எனப்படும் மாறுபடும் வட்டி விகிதத்திலான சேமிப்பு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. சில்லறை முதலீட்டாளர்கள் இந்த இணையதளத்தில் முதன்மை மற்றும் மறு விற்பனை சந்தைகளில் செல்லத்தக்க சேமிப்பு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. இதுவரை அரசு பத்திரங்கள், கருவூல பத்திரங்கள், மாநில அரசுகளின் பத்திரங்கள் மற்றும் தங்க முதலீட்டு பத்திரம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தது. தற்போது சேமிப்பு பத்திரங்களிலும் சிறு முதலீட்டாளர்கள் ரிசர்வ் வங்கியின் இந்த இணையதளம் வழியாக முதலீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. FRSP எனப்படும் இந்த சேமிப்பு பத்திரங்கள் வட்டி வருவாயோடு 7 ஆண்டுகளில் முதிர்வடையும் வகையைச் சேர்ந்தவை. ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிப்கார்ட்டின் இழப்பு கடந்த 2022-23 நிதியாண்டில் 4,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நிதி தரவுகளை வழங்கும் டோப்ளர் தளம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பிளிப்கார்ட் நிறுவனத்தின் நிகர இழப்பு 4,839 கோடி ரூபாயாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் நிகர இழப்பு 44 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் நிறுவனத்தின் மொத்த நிகர வருவாய் 51,176 கோடி ரூபாயிலிருந்து 9.4 விழுக்காடு அதிகரித்து 56,012 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் செலவுகள் 60,858 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தகவலை பிளிப்கார்ட் நிறுவனம் உறுதி செய்யவில்லை. தசராவையொட்டி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோரக்நாத் கோயிலில் வழிபாடு நடத்தி குழந்தைகளுக்கு விருந்தளித்தார். 3 சுற்றுப்பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் 2 மணி நேரம் தொடர்ந்து கோரக்நாத் கோயிலில் வழிபாடு நடத்தினாா்.
நவராத்திரியின் 9வது நாளில் அந்த கோயிலில் கன்னி பூஜை மேற்கொள்வது வழக்கம். அதன்படி பூஜை செய்து கோயிலுக்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு பல்சுவை விருந்து படைக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கப்பல் மீது சீன கப்பல் மோதியதாக எழுந்த புகாருக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. தென்சீன கடல் முழுவதும் சீனா உரிமை கொண்டாடி வருவதால் பிலிப்பைன்ஸ், தைவான் உள்ளிட்ட நாடுகள் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இந்த சூழலில் பிலிப்பைன்ஸின் கடலோர காவல்படை மற்றும் ராணுவ படகு மீது சீனாவின் கப்பல் மோதியதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்த நிலையில் அத்துமீறி தங்கள் கடல் எல்லைக்குள் நுழைய முயன்ற கப்பல்களை தடுத்து மட்டுமே நிறுத்தியதாக சீனா தெரிவித்துள்ளது. தென்சீன கடல் பகுதியில் அமைதியை மட்டுமே தாங்கள் விரும்புவதாகவும் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை பிலிப்பைன்ஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கியுள்ளது. உலகின் மிக வயதான நாய் போர்ச்சுகலில் உயிரிழந்தது. 1992 ஆண்டு மே 11 தேதி பிறந்த அந்த நாய்க்கு வயது 31. போர்ச்சுகலின் பாபி என்ற அந்த செல்ல பிராணிக்கு நல்ல உணவும் தூய காற்றும் அதிகப்படியான அன்பும் வழங்கி வந்ததாக அதை வளர்த்து வந்த லியோனல் கோஸ்டா என்பவர் தெரிவித்தார். கான்கர் கிராமத்தில் தனது 8 வயதில் பாபியை எடுத்து வளர்க்க தொடங்கியதாக கூறிய லியோனல் கோஸ்டா, வீட்டில் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை பாபிக்கும் அளித்து வந்ததாக கூறினார். இதற்கு முன் 1939 ஆண்டில் உயிரிழந்த ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 29 வயது நாய்தான் உலகின் மிக வயதான நாய் என்ற கின்னஸ் சாதனை படைத்திருந்ததாகவும் அதை பாபி முறியடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக வயதான நாய் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்துவதாக கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 31 ஆண்டுகள் 165 நாட்கள் பாபி வாழ்ந்து சாதனை படைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். உலகளவில் நாயின் சராசரி ஆயுட்காலம் 10 முதல் 14 ஆண்டுகளாக உள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா, வங்கதேச அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள தென்னாப்பிரிக்கா 4 போட்டிகளில் இலங்கை, ஆஸ்திரேலியா, நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணிகளை வீழ்த்தி வெற்றி பெற்ற நிலையில் நெதர்லாந்து அணியிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. இன்றைய போட்டியிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த அணிக்கான அரையிறுதிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும். இதனிடையே வங்கதேசம் அணி 4 போட்டிகளில் விளையாடி 1 மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. ஆகவே அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்கவைக்க இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் வங்கதேசம் அணி உள்ளது. பகலிரவு போட்டியாக நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான ராம் சரண் சங்கர் இயக்கத்தில் நடித்து வரும் கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் முதல் பாடல் தீபாவளி என்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தில் ராஜு தயாரிக்கும் இந்த படத்தில் கியாரா அத்வானி நாயகியாகவும் எஸ் ஜே சூர்யா, ஸ்ரீகாந்த், சமுத்திரக்கண்ணி, அஞ்சலி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடிக்கின்றனர். தமன் இசையமைக்கும் இந்த படத்தின் முதல் பாடல் நவம்பர் 12 தீபாவளி என்று வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகள் மற்றும் காசு மாலையால் செய்யப்பட்ட அலங்காரம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தேனி பத்ரகாளியம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு தினசரி வெவ்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதில் 9வது நாளன்று ரூபாய் நோட்டுகள் மற்றும் காசு மாலைகளோடு காட்சியளித்த அம்மனை பக்தர்கள் திரளாக வந்து தரிசித்தனர். காவிரியில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பேருந்து நிலையம் அருகே நாடகம் போட்டு விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கர்நாடகா தண்ணீர் திறக்காததால் கருகிய குறுவை பயிர்களுக்கு பேரிடர் நிதியாக ஹெக்டேருக்கு 80,000 ரூபாய் வழங்கவும் பயிர் காப்பீட்டை தனியார் வசம் ஒப்படைக்காமல் அரசே வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். செய்யாற்று தடுப்பணை கட்டவும் இந்த போராட்டம் வாயிலாக விவசாயிகள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தனியார் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட யானையின் தந்தம் குறித்து கேரள வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் இருந்து அடிக்கடி வனவிலங்குகள் வெளியேறுவது வழக்கம். வெற்றிலைப்பறை எனும் தனியார் தோட்ட பகுதியில் யானையின் ஒற்றை தந்தம் ஒன்று இருந்துள்ளது. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய வனத்துறையினர் யானைகளோடு ஏற்பட்ட மோதலில் தந்தம் உடைந்திருக்கலாம் அல்லது தனியார் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை குத்தி சாய்க்கும்பொழுது தந்தம் உடைந்திருக்கலாம் என கூறினர். இதனிடையே சம்பவ இடத்தில் இருந்த யானையின் தந்தத்தை பாதுகாப்பாக வன அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர்.
சென்னை வில்லியம் ஒன்றியத்தில் ஊராட்சி பகுதிகளில் குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் பள்ளி வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆயுத பூஜை வழிபாடுகளுக்கு பின் குப்பை சேகரிக்கும் டிராக்டர், பேட்டரி வாகனங்கள் உள்ளிட்டவை வானகரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. பள்ளி வளாகம் வாகன நிறுத்துமிடமாக பயன்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் பள்ளி திறக்கும் முன்பாக அவற்றை அப்புறப்படுத்த வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் அணைகளுக்கு வரும் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 2048 கன அடியாக குறைந்துள்ளது. மேலும் அணையின் கொள்ளளவு 124.8 அடியிலிருந்து 99.72 அடியாக சரிந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு நேற்று 1410 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 1408 கன அடியாக குறைந்துள்ளது. இதேபோல் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணைக்கு நீர்வரத்தும் 180 கன அடியாக குறைந்துள்ளது. இதையடுத்து அணையில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 7வது நாளாக 300 கன அடியாக உள்ளது. இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் தேனி முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1869 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்காக வினாடிக்கு 1322 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து அணையின் நீர் இருப்பு 3371 மில்லியன் கன அடியாக உள்ளது. சொகுசு காரில் ஆடு திருடிய 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த அரபத், ஆறுமுகம், செல்வராஜ் 3 பேரும் சொகுசு கார் ஒன்றில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு சென்று மேய்ச்சலில் இருந்த ஆடுகளை கடத்திச் சென்றுள்ளனர். இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். இதையடுத்து கிராம மக்களின் உதவியுடன் திருத்துறைப்பூண்டி சாலையில் சொகுசு காரை வழிமறித்து கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பல வருடங்களாக ஆடு திருடுவதை வழக்கமாக கொண்டிருப்பது தெரியவந்தது. சென்னை பள்ளிக்கரணையில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கொலை செய்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பிரசாந்த் தங்களை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதாகவும் தாயை பற்றி இழிவாக பேசியதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்தனர். எப்போதும் தொடர்ந்து தங்களை இழிவாக பேசி வந்ததால் எழுந்த ஆத்திரத்தில் பிரசாந்தை கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். வாக்குமூலத்தை அடுத்து நீதிமன்றத்தில் அவர்கள் 5 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை பள்ளிக்கரணையில் பிரசாந்த் என்ற இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்தி கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையில் கனரக லாரி சிக்கிக்கொண்டது. அடுக்குமாடி குடியிருப்பு செல்ல சுமார் 5,32,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை 1 வருடத்திற்குள்ளாகவே சேதமடைந்திருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றஞ்சாட்டினர். தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட சாலையை அகற்றி புதிய சாலை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது லாரியில் அதிக பாரம் ஏற்றி வந்ததால்தான் சாலை சேதமடைந்ததாக தெரிவித்தாா்.